ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெத்தனாச்சி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் அதுவும் விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான மோதகம் இதை சுசியன்னு சொல்லுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பூரணத்துக்கான அவட்டில் மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒன் கப் பச்சரிசி ஒன் கப் உளுந்து நல்லா ஒரு தடவை கழுவி எடுத்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் மோதகம் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் ஒன் கப் கடலைப்பருப்பை நாலு விசில் வச்சு குக்கரில் வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம அழுத்தும் போது சாஃப்டாக வரதில் இதுதான் பதும் மிக்சி ஜாரில் நம்ம வேக கடலை கடலைப்பருப்பை சேர்த்து தண்ணி விடாமல் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பேனில் எண்ணெய் எதுவுமே விடாமல் கப் துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் லேஸாக வறுத்தெடுத்தால் போதும் கலர் எதுவும் சேஞ்ச் ஆக வேண்டாம் நம்ம இப்போது அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் மெஷர் பண்ணது ஃபுல்லாகவே நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் கப்பில் தான் இப்போது நம்ம இது கூட ஒன் கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் கப்புக்கு உங்களுக்கு பதினஞ்சு மோதகம் வரும் நம்ம போட்டிருந்தா நாட்டு சர்க்கரை ஃபுல்லாக மெல்ட் ஆகணும் தேங்காய் கடலைப்பருப்பு நாட்டு சர்க்கரை எல்லாமே நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி அல்வா பதத்துக்கு வரணும் நல்லா கரண்டியால் இதே மாதிரி அழுத்தி விட்டு கலந்துக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் திக்காகணும் நல்லா அல்வா பதத்துக்கு நல்லா வந்தால் தான் நமக்கு உருண்டை பிடிக்க வரும் அதுவும் இல்லாமல் மாவில் நம்ம டிப் பண்ணும்போது உடஞ்சி போகாது இப்போது நம்ம ஒன் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் பாருங்கள் மாவு எவ்வளோ திக்காக இருக்குன்னு ஒன் டீஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துக்கோங்க பூரணம் கடலை பருப்பில் செஞ்சுருக்கோம் நம்ம சுக்குத்தூள் சேர்த்தா தான் குழந்தைகள்லாம் சாப்பிடும்போது ஜீரணமாகும் நம்மளோட பூரணம் ரெடி ஆகிட்டு இப்போது நம்ம லேயருக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஊற வச்சிருந்த உளுந்தையும் அரிசியையும் தண்ணி விட்டு தோசை பதத்துக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துருந்த மாவு கூட ஒன் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் மாவோட பதம் இப்படி தான் இருக்கணும் இப்போது நம்ம செஞ்சு வச்சிருக்க பூரணத்தை சின்ன சின்ன உருண்டைகளாக விரிசல் எதுவுமே இல்லாமல் இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் எண்ணெயை நல்லா சூடுபடுத்த வைங்க எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரண உருண்டைகளை மாவில் நல்லா டிப் பண்ணி ஒரு ஸ்பூனால் எடுத்து ஒவ்வொன்றா எண்ணெயெலாம் சேர்த்துக்கலாம் ஆங்காங்கேயாக சேர்த்துக்கோங்க கரண்டியால் ஃபுல்லாக கலந்து கலந்து விடுங்க அப்போ தான் ஈவனாக எல்லா இடமும் ஃப்ரை ஆகும் நம்மளோட மோதகம் சூப்பராக ரெடி ஆகிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு கண்டிப்பாக இந்த விநாயகர் சக்திக்கு விநாயகருக்கு செஞ்சு வைங்க விநாயகரும் ஹாப்பி அந்த பிரசாதத்தை சாப்பிட்ற உங்களுக்கும் விநாயகரோட எல்லா ஆசையும் கிடைக்க வாழ்த்துக்கள் கண்டிப்பாலாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்குச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெத்தனாச்சுக்கு சென்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ